free hand sketch le next question paakrom okay la so diagram ga kuduthirukanga so ipo nama enna first paaknom appadina arrow head vandu endha pakkam kuduthirukanga edhukku appadina appo nama front view vandu first draw pandrathukku vasadhiya irukum okay la so indha diagram la arrow head enga kuduthirukanga appadina paathina ambukuri vandu indha pakkam kuduthirukanga so idha nammude front view okay la so ingirundhu nama paakradhu top view idhu vandu namakku லெஃப்ட் சைடு வியூ நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து இங்கேருந்து பார்க்குறோம் இல்லையா லெஃப்ட் சைடு வியூ நம்ம ரைட் சைடு வந்து ட்ரா பண்ணணும் ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வியூ ட்ரா பண்ணுவோம் ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது எந்தெந்த போர்ஷன்லாம் வந்து நமக்கு தெளிவாக தெரியும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்குறோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ நான் இங்கேருந்து பார்க்கும்போது எனக்கு இந்த சைடு எனக்கு தெரியாது அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற சைடு தெரியாது இந்த டாப் போர்ஷன் வந்து எனக்கு தெரியாது ஸோ எதெல்லாம் எனக்கு தெளிவாக தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது இந்த இடம் இருக்குங்களா இல்லையா ஸோ இது வந்து கண்டிப்பாக எனக்கு தெளிவாக தெரியும் அதுக்கப்புறம் இந்த போர்ஷன் சைடில் இருக்குது ஓகேங்களா ஸோ இது சைடில் இருக்கிறதெல்லாம் தெரியாது அதேமாதிரி இந்த பக்கம் சைடில் இருக்கிறது தெரியாது அதுக்கப்புறம் எனக்கு எது தெரியும் அப்படின்னா இது நேராக தானே இருக்குது நமக்கு செங்குத்தாக இருக்கு இல்லையா ஸோ இங்கே பாருங்கள் இந்த போர்ஷன் தெரியும் அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு போர்ஷன் இருக்குது இது தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு ரெண்டும் தெரியாது அதுக்கப்புறம் இந்த டாப் போர்ஷன் இது நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் இந்த போர்ஷன் தெரியும் ஓகேங்களா ஸோ வேறு எதுவுமே நமக்கு என்ன பண்ணாது தெரியாது ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது இது 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 மட்டும்தான் நமக்கு தெளிவாக என்ன பண்ணோம் தெரியும் ஸோ அதே மாதிரி இந்த போர்ஷனும் நமக்கு தெரியும் இதுக்கு நேராக இருக்கிறது ஓகேங்களா ஸோ இதுவும் நமக்கு இங்கேருந்து பார்க்கும்போது தெரியும் நமக்கு ஃப்ரண்டில் தானே இருக்குது நேராக ஸோ அப்போ இதுவும் வந்து விசிபிளாக இருக்கும் ஸோ இது வந்து ஒரு ரெக்டாங்கிள மாதிரி நமக்கு ஒரு செவ்வகம் மாதிரி தெரியும் அதே மாதிரி இதுவும் நமக்கு என்னது செவ்வகம் ஏன்னா இதுவும் இதுவும் ஒரே லைனில் கோயின்சைட் ஆகும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இது 20 இதுவும் 20 தான் ஸோ நம்ம நேராக பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடில் இருக்க எதுவும் தெரியாது இந்த எஜ்ஜும் பார்த்திங்கன்னா ஒரே லைனில் கோயின்சைட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ அப்போ இப்போ நம்ம ஃப்ரண்ட் வியூ ட்ரா பண்ணலாம் டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இது 20 இந்த பக்கம் 10 இந்த பக்கம் 10 இப்போ மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இந்த லென்த்து நீளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 ஓகேங்களா ஸோ மிடில் இருக்கிறது மட்டும் 20 அப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த எஜ்ஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த எஜ்ஜிலேருந்து ஸோ இங்கேருந்து ஒரு 10 இது ரெண்டு ஒரே லைனில் கோயின்சைட் ஆகும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 10 ஒரு லைன் வரைகிறேன் அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு 20 ஸோ ரேண்டமாக டைமென்ஷன் எடுக்க தேவையில்ல ஸோ 10 இவ்வளோ அப்படின்னா இவ்வளோ 2 மடங்கு தான் நமக்கு 20 ஓகேங்களா அப்போ லென்த்து வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சில் அதுக்கப்புறம் இந்த பக்கம் எவ்வளோ இருக்குது 10 இது எங்கேயாச்சும் வேல்யூ கொடுத்துருக்காங்களா கொடுக்கல எப்படி இருக்குது நம்ம கண்டுபிடிச்சி அப்படின்னா மொத்தம் 40 இருக்குது இங்கே வந்து ஒரு 10 போயிடுச்சு இங்கே 20 போயிடுச்சு அப்படின்னா இங்கே எவ்வளோ இருக்கும் 10 ஸோ அப்போ ஒரு 10 என்ன பண்ணுற மில்லிமீட்டர் இன்னொரு லைன் ஸோ இங்கே இதுவும் இதுவும் சேமாக இருக்கும் ஏன்னா இதுவும் சேம் டிஸ்டன்ஸ் இதுவும் சேம் டிஸ்டன்ஸாக இருக்கிறதால ஒரே மாதிரியாக இருக்கணும் அந்த அளவு வந்து ஓகேங்களா ஸோ அப்போ இந்த பாட்டம் லைன் வரைஞ்சிட்டேன் கீழே இருக்கிற கோடு என்ன பண்ணிட்டேன் வரைஞ்சிட்டேன் அதுக்கப்புறம் இந்த ஹைட் எவ்வளவு ஓகேங்களா இது 10 கொடுத்துருக்காங்க இங்கே ஹைட் எதுவும் கொடுக்கல இது எல்லாமே இது 10 அப்படின்னா இதுவும் 10 தான் இருக்கும் இதுவும் 10 தான் இருக்கும் இதுவும் என்னதான் இருக்கும் 10 தான் இருக்கும் அப்போ ஹைட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த எஜ்ஜிலிருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இங்கே இருக்குது இந்த ஹைட் எவ்வளோ 10 ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் இந்த லைன் ஓகேங்களா ஸோ 10 போனதுக்கப்புறம் அது என்ன பண்ணுறது வெளியே ப்ரொஜெக்ட் ஆகுது அதெல்லாம் நமக்கு தெரியாது ஸோ இது ரெண்டும் ஒரே லைனில் கோயின்சைட் ஆகும் அப்போ இங்கே கண்டினியூ பண்ணணும் அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னா 20 அதுக்கப்புறம் இங்கே ஒரு 10 ஓகேங்களா ஸோ திருப்பி இந்த எஜ்ஜி என்ன பண்ணும் கீழே ஜாயின் பண்ணுறேன் இப்போ நம்ம என்ன வரைஞ்சிருக்கோம் இந்த ரெக்டாங்கிள் மட்டும் என்ன பண்ணிட்டோம் வரைஞ்சிட்டோம் இப்போ இந்த எஜ்ஜி வந்து இங்கே கோயின்சைட் ஆகணும் ஓகேங்களா ஸோ அப்போ எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன் ஓகேங்களா எவ்வளோ ஹைட்டுக்கு மொத்தம் 30 ஏற்கனவே இங்கே 10 போயிடுச்சு அப்போ இந்த ஹைட் எவ்வளோவாக இருக்கும் 20 ஓகேங்களா ஸோ நான் 20 என்ன பண்ணுங்கள் ஒரு லைன் என்ன பண்ணுறேன் ட்ரா பண்ணிட்டேன் ஓகேங்களா ரைட் ஸோ இது வந்து 20 இது வந்து 10 டோட்டல் ஹைட்டு வந்து 30 அதுக்கப்புறம் ஸோ இங்கேருந்து ஒரு 10 ஸோ இது இதுவும் நேராக இருக்கணும் ஏன்னா இதுவும் 10 அதுவும் 10 அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது ஒரு ரெக்டாங்கிள் போர்ஷன் மட்டும் தான் தெரியும் ஸோ ரெக்டாங்கிள் போர்ஷன் வரைஞ்சிக்கோங்க ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் இங்கேருந்து ஒரு 20 அதுக்கப்புறம் ஒரு 10 மொத்தமாக ஒரு 30 ஓகேங்களா ஸோ ஒரே லைனு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா இதை அப்படியே கொஞ்சம் கீழே இறக்கணும் எவ்வளோது ஹைட் அப்படின்னா 20
28 தான் ஜாயின்ட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த ரெக்டாங்கில் வரைஞ்சிட்டோம், இந்த மேலே இருக்கிற ரெக்டாங்கில் என்ன பண்ணிட்டோம், வரைஞ்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த எஜ்ஜு இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு எஜ்ஜாக தெரியும், இது வந்து என்ன பண்ண ஒரு எஜ்ஜாக தெரியும். ஸோ அதை என்ன பண்ணோம், நம்ம வரைஞ்சி காமிக்கணும். ஸோ வரைஞ்சாச்சு, இதுவும் வரைஞ்சி காமிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணோம், நம்ம டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணணும். ஸோ இந்த மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40, ஓகேங்களா. ஸோ இதை மட்டும் ஃபஸ்ட் இங்கே காமிச்சிக்கலாம், 40, ஓகேங்களா. அதில் இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10, இது 20, இது 10. ஸோ அது மேலே நம்ம காமிச்சிக்கலாம், இப்படி போட்டுட்டு மூணாக பிரிச்சுட்டு இங்கே ஒரு ஆரோ ஹெட்டு, இங்கே ஒரு ஆரோ ஹெட் போடுங்க, இங்கே ஒரு ஆரோ ஹெட்டு, ஆரோ ஹெட் 10, 20, 10, ஓகேங்களா. ஸோ அடுத்து இப்போ நம்ம ஃப்ரண்ட் வியூ என்ன பண்ணிட்டோம், ட்ரா பண்ணிட்டோம். அடுத்து வந்து ஃப்ரண்ட் வியூக்கு அப்புறம் நம்ம டாப் வியூ வந்து ட்ரா பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இந்த எஜ் இருக்குங்களா, இது ரெண்டு ஒரே லைனில் கோயின்சைட் ஆகும், அப்போ இங்கே ஒரு எஜ் வரும். ஸோ அதை போடாமல் விட்டுறக்கூடாது. ஸோ ஃப்ரண்ட் வியூ வந்து ட்ரா பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஹைட் நம்ம என்ன பண்ணிடலாம், மார்க் பண்ணிடலாம். ஸோ மொத்த ஹைட் எவ்வளோ, 30. ஸோ 30, ஓகேங்களா, 30 போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்தோடைய டிஸ்டன்ஸ் வந்து 10, அதை நம்ம இங்கே சைடு வியூவில் காமிச்சிக்கலாம், சரியா. எல்லாத்தையும் நம்ம ஃப்ரண்ட் வியூவில் காமிக்க தேவையில்ல. ஸோ இது வந்து நம்முடைய ஃப்ரண்ட்டு வியூ. ஸோ அதுக்கப்புறம் டாப் வியூ வரைய போகிறேன். ஸோ இதான் நம்முடைய டாப் வியூ. ஸோ டாப் வியூவில் இருந்து இப்போ எதை தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பாருங்கள், இது சைடில் இருக்குது, கண்டிப்பாக அது நமக்கு தெரியாது. அதே மாதிரி இந்த சைடில் இருக்குது, அதுவும் தெரியாது. கண்டிப்பாக எது தெரியும் அப்படின்னா, இந்த போர்ஷன் தெரியும், இந்த மேலே இருக்கிற ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா, இந்த 40 × 20. ஸோ இந்த ரெக்டாங்கிள் ஃபுல்லாகவே நமக்கு தெளிவாக தெரியும், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இந்த போர்ஷன், இதுவும் வந்து நமக்கு தெளிவாக தெரியும். ஸோ இது ரெண்டு தான், இந்த போர்ஷன், டாப், இந்த ரெக்டாங்கிள், இந்த ஒரு டி செக்ஷன் மட்டும் மேலேருந்து பார்க்கும்போது தெரியும். ஸோ இது எப்படி வரைகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், இந்த எண்ட்லேருந்து. மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 40. ஸோ இங்கேருந்து இதுவும் 40, அப்போ இதுவும் 40, அப்போ இங்கேருந்து ரெண்டு டிஸ்டன்ஸும் ஒரே நேராக தான் இருக்கும், மாறாது. திருப்பி உள்ளே எவ்வளோ வருது, 20, ஏன்னா 20 இங்கே இருக்கு இல்லையா, உள்ளே எவ்வளோ வருது, 20. ஸோ ஒரு 20 ஃபஸ்ட்டு உள்ளே போடுங்க, போட்டாச்சு, 20. அதே மாதிரி இதுவும் 20. ஸோ இப்போ இந்த இடத்த வந்து நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம், அங்கே ட்ரா பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் உள்ளே எவ்வளோ வருது, ஒரு 10. ஸோ அது இதுக்கு நேராக இருக்கணும். அதுக்கப்புறம் இங்கே எவ்வளோ உள்ளே வருது, 10. எப்படி 10 கண்டுபிடிச்சா, மொத்தம் 40, இங்கே 20 போயிடுச்சு, அப்போ இங்கே எவ்வளோ இருக்கும், 10, 10. ஸோ இங்கே 10. ஸோ உள்ளே வந்து ஒரு 10 mm என்ன பண்ணோம், உள்ளே வந்து இந்த கர்வ் வந்து வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா அதோடைய ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 10, ஆரம் வந்து 10 இருக்கணும், ஓகேங்களா. இங்கே டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 10 அப்படின்ட்டு. ஸோ அப்படியே உள்ளே என்ன பண்ணுறேன், ட்ரா பண்ணுறேன், ஓகேங்களா, ரைட். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த போர்ஷன் என்ன பண்ணிட்டேன், வரைஞ்சிட்டேன், ஓகேங்களா. இப்போ இந்த எஜ்ஜு வந்து என்ன ஆகிடுச்சு, வரைஞ்சாச்சு. இப்போ இதிலேருந்து இது வந்து கோயின்சைட் ஆகிடும் மேலேருந்து பார்க்கும்போது, ஏன்னா ஒரே வெர்டிகல் லைன் இல்லையா. அப்போ இந்த போர்ஷன் வந்து இதிலேருந்து கண்டினியூ ஆகும் மேலேருந்து பார்க்கும்போது. அப்போ இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஏற்கனவே இது 30, இங்கே 20 போயிடுச்சு, அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோவா இருக்கும், 10. அப்போ ஒரு 10 கீழே என்ன பண்ணும், உள்ளே வரும். அதே மாதிரி இதுவும் 10 தான், ஒரு 10 என்ன வரும், உள்ளே வரும். அதுக்கப்புறம் ஒரு 10 என்ன பண்ணுது, உள்ளே போகுது. இங்கே 10 கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு 10 வந்து உள்ளே போகுது, ஒரு 10 வந்து உள்ளே போகுது. அதுக்கப்புறம் வெளியில் கொஞ்சம் இந்த டி செக்ஷனுடைய பாட்டம் இருக்கு இல்லையா, அது எவ்வளோன்னு பார்க்கணும், 20. ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், வெளியில் ஒரு 20, வெளியில் ஒரு 20. ஸோ 20 என்ன பண்ணியாச்சு, இந்த இது வந்து வரைஞ்சிட்டோம். இப்போ நம்ம டிசைன்ஸ் வந்து மார்க் பண்ணணும். ஏற்கனவே இங்கே 40 மார்க் பண்ணதால் இங்கே 40 நம்ம போட தேவையில்ல, வெறும் டாப் வியூன்னு மட்டும் எழுதுனா போதும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த டிஸ்டன்ஸ் இது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20, ஓகேங்களா, ரைட். ஸோ அந்த 20 நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறேன், ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி இங்கே 10 இருக்கு இல்லையா, அதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறேன், இந்த டிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து 10, ஓகேங்களா. அதுக்கப்புறம் இது வந்து 20 இல்லையா, ஸோ அங்கே கொடுத்துருக்க டிஸ்டன்ஸ் எல்லாமே மார்க் பண்ணணும். இது வந்து 20. ஸோ இந்த டைமென்ஷன் லைனுக்கும் இந்த டைமென்ஷன் உள்ள லைனுக்கும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வந்து ஒரே ஈக்குவலாக இருக்கணும். அதேமாதிரி இந்த டைமென்ஷன் லைன் இதில் வந்து டச் பண்ணக்கூடாது,
ஓகேங்களா, ஒரு 1.1 mm 1.2 mm என்ன பண்ணும், இங்கே வந்து கேப் வந்து விட்டுருக்கணும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடம் வந்து ஒரு 30 கொடுத்துருக்காங்க இல்லையா, எதுலேருந்து இது வரைக்கும் இந்த மொத்த டிஸ்டன்ஸ் இது வந்து ஒரு 30. ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, காமிச்சிக்கலாம் 30 ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த டிஸ்டன்ஸ் 10 காமிச்சிட்டோம், அப்போ இங்கே காமிக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் இந்த ரிமைனிங் டிஸ்டன்ஸ் வந்து இது வந்து ஒரு 10, அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிறது இது எவ்வளோ கொடுத்துருக்காங்க 20. ஸோ அதை இங்கேயே காமிச்சுப்போம், ஒரே பக்கமே எல்லாத்தையும் காமிக்கணும். 20 ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்முடைய டாப் வியூ. ஸோ ஏற்கனவே ஃப்ரண்ட் வியூ வரைஞ்சிட்டோம், அதுக்கப்புறம் டாப் வியூ வரைஞ்சிட்டோம், இப்போ சைட் வியூ. ஸோ ஃபஸ்ட்டு இதான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இது நம்ம லெஃப்ட் சைடு வியூ. க்வெஸ்சனில் லெஃப்ட் சைடு வியூன்னு கேட்டாங்கன்னா இந்த பக்கம் இருந்து பார்க்கணும், ரைட் சைடு வியூனா இங்கேருந்து பார்க்கணும். இந்த ரைட் சைடு வியூ இங்கே எங்கே இருக்குது, இங்கே என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. இப்போ நான் எப்படி நமக்கு ட்ரா பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே போர்ஷன் தான் அந்த பக்கம் இருக்கும் ஓகேங்களா, அது மாறாது. அப்போ அங்கே வந்து நம்ம பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது ஓகேங்களா. ஈஸியாக இதை வச்சு என்ன பண்ணிடலாம், இந்த இடத்த வச்சு இதை என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக ட்ரா பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கேருந்து நான் பார்க்குறேன், லெஃப்ட் சைடு வியூ வரைகிறேன், ரைட் சைடு வரைகிறேன். ஃபஸ்ட்டு நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், வெர்டிகல் லைன். மொத்த ஹைட் எவ்வளோ? 30. ஸோ இதோடைய ஹைட்டும் இதோடைய ஹைட்டும் ஒன்று தான் ஓகேங்களா. அப்போ 38 நம்ம எடுத்திருக்கோம், ஜஸ்ட் ஒரு லைனை மட்டும் என்ன பண்ணிக்கலாம், ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நேராக இது இருக்கணும், இதுக்கு நேராக இந்த பாயிண்ட் இருக்கணும். ஸோ உள்ளே எவ்வளோ வரணும், 30. ஸோ உள்ளே வந்து இது ஒரு 10, ஒரு 20, ஒரு 30 ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஒரு 20. ஸோ இது ஒரு 10, இது ஒரு 20 ஓகேங்களா, எடுத்தாச்சு. ஸோ இப்போ இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வந்து இந்த எண்டுக்கு வந்துட்டோம், மொத்தம் 50. ஸோ இது ஒரு 30, இது ஒரு 20, 50 வந்தாச்சு. இப்போ இந்த இந்த ஹைட் இருக்குல்லையே அது எவ்வளோ, 10. ஸோ ஒரு 10 மேலே போகணும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஸோ அதே மாதிரி இப்போ இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க, டாப் சைடு இது எவ்வளோ, 20 எடுத்தாச்சு. கீழே எவ்வளோ வரணும், மொத்தம் 30. இது வந்து ஒரு 10 போயிடுச்சு. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 20. ஸோ அப்போ 20 என்ன பண்ணுங்கள், லைட்டாக கீழே இருக்கணும், அது வந்து கண்டிப்பாக இதுக்கு நேராக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10 என்ன பண்ணணும், ஒரு 10 வெளியில் ஓகேங்களா. இது ரெண்டும் ஒரே லைனில் கோயின்சைட் ஆகும், இது வந்து 20. ஸோ இதை வந்து இதில் ஜாயின் பண்ணுங்கள் ஓகேங்களா, ரைட். ஸோ நான் இங்கேருந்து பார்க்கும்போது இங்கே ஒரு கட் போர்ஷன் இருக்குது இல்லையா, பள்ளமாக இருக்குல்ல இந்த இடம், அது எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் டோட்டல் லைன் ஒரு 10 mm உள்ள, மொத்தம் 20, அதுக்கு சென்டர் என்ன 10. ஸோ இந்த கட் போர்ஷன் வந்து இங்கே சைடில் என்ன பண்ணணும், நம்ம எப்படி ஒரு டாட்டல் லைன் மாதிரி என்ன பண்ணணும், காமிக்கணும். அது எது வரைக்கும் இருக்குன்னா இது வரைக்கும் தான் இருக்குது. இந்த கட் போர்ஷன் இதோட முடிஞ்சு போச்சு, ஃபுல் லென்த்துக்கும் போகலை ஓகேங்களா. அப்போ இங்கே இந்த இடத்துல இப்படி ஆரம்பிக்குது, சைடு வியூவில் எனக்கு இப்படி தான் தெரியும், அதுக்கப்புறம் இதில் ஜாயிண்ட் ஆகிடும். ஸோ இது வந்து நம்ம கட் போர்ஷன், இங்கே ஆரம்பித்து இங்கே என்ன பண்ணுது, முடியுது. ஸோ இப்போ கண்டிப்பாக நம்ம சைட் வியூவில் டிஸ்டன்ஸ் என்ன பண்ணணும், மார்க் பண்ணியே காமிக்கணும். ஸோ 30 ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஒரு 20. ஸோ ஃபுல் லென்த் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 50. ஸோ நமக்கு இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, கண்டிப்பாக அது தெரியும் எங்கே அப்படின்னா, இங்கேருந்து ஒரு 10, இது வந்து அந்த ஒரு எட்ஜ் வந்து இங்கே தெரியும். ஸோ ஃபுல் லென்த் நான் என்ன பண்ணுறேன், ஒரு லைன் வரைஞ்சிட்டு ஸோ இது ரெண்டாக பிரிச்சிட்றேன். இது வந்து எனக்கு எவ்வளோ, 20. இது வந்து எனக்கு எவ்வளோ, 30 ஓகேங்களா. ஸோ இந்த ஹைட்டு வந்து நம்ம இந்த லெஃப்ட் சைடு வியூவில் ரைட் சைடு வியூவில் என்ன பண்ணிக்கலாம், காமிச்சிக்கலாம். இந்த ஹைட்டு வந்து ஸோ ஹைட்டு வந்து எவ்வளோ, சாரி இந்த டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு எவ்வளோ அப்படின்னா 20. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸ் வந்து 20 ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இந்த இது மார்க் பண்ணிட்டோம், ஹைட் ஏற்கனவே இந்த பக்கம் மார்க் பண்ணியிருக்கோம். இது வந்து நமக்கு லெஃப்ட் சைடு வியூ ஓகேங்களா, லெஃப்ட் சைடு வியூ என்ன பண்ணிட்டோம், ட்ரா பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா ரைட் சைடு வியூ, ரைட் சைடு வியூ வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இதே மாதிரி இந்த லைன் என்ன பண்ணும், இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு தெரியும். நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது இதுதான் எனக்கு என்னுடைய ரைட் சைடில் இதான் எனக்கு ஃபஸ்ட்டு தெரியும். அப்போ இந்த லைன் இங்கே ஆரம்பிச்சு கீழே இறங்குது இல்லையா, அதே சேம் 30 தான் ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இந்த பாட்டம் லைன் ஓகேங்களா, இது வந்து இதை வந்து இப்போ என்ன பண்ணுறோம், இப்படி வரைகிறோம் ஓகேங்களா, இந்த பாட்டம் லைனு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஒரு 10 mm என்ன பண்ணும், மேலே போகும். அதுக்கப்புறம் இந்த லைனு, இந்த லைன் எவ்வளோ இங்கே உள்ள ஒரு 20, அதுக்கப்புறம் ஒரு 10. ஸோ இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த எட்ஜ் ஒரு கோடு
அதுக்கப்புறம் 10 உள்ளே, இந்த டிஸ்டன்ஸ் வந்து 10 mm என்ன பண்ணோம், உள்ளே வரும். அதுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து இங்கே இந்த இடம்தான் இந்த இடம், இப்போ இங்கேருந்து எவ்வளோ 20 மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த இடம் க்ளோஸ் பண்ணுங்க, ஓகேங்களா. இப்போ கட் செக்ஷன் எனக்கு எந்த பக்கம் தெரியும், இந்த சென்டர்லேருந்து ஆரம்பிக்கும், ஆரம்பித்து எங்கே பண்ணோம், இந்த இடத்துல போய் ஜாயிண்ட் ஆகும், ஓகேங்களா. இதுக்கு இதுக்கு இந்த பக்கம், ஸோ அப்போ இதுக்கு இந்த பக்கம். ஸோ இதில் டிஸ்டன்ஸ் நம்ம மார்க் பண்ணவே தேவையில்லை, மார்க் பண்ணாலும் தப்பு கிடையாது, ஏற்கனவே இங்கே மார்க் பண்ணி காமிச்சிட்டோம், அதே சேம் டிஸ்டன்ஸ் தான். ஸோ இருந்தாலும் என்ன பண்ணிக்கோங்க, இன்னொரு டைமு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து எனக்கு 20, இது வந்து 30, ஓகேங்களா, ரைட். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், வேறு ஏதாச்சும் டிஸ்டன்ஸ் இங்கே மார்க் பண்ணணுமான்னு பாருங்கள். ஸோ எதுவும் தேவையில்லை, ஓகேங்களா, ரைட். இது வேணால் வெறும் 10 mm கூட மார்க் பண்ணி காமிச்சிக்கலாம், அந்த பாயிண்ட் வர இடம், ஏன்னா நம்ம எங்கேயுமே காமிக்கல, ஒரு 10 mm கூட வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ இது என்ன வியூ நமக்கு, ரைட் சைடு வியூ, ஓகேங்களா. ஸோ எல்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் என்ன சொன்னேன், ஆல் டைமென்ஷன் ஆர் இன் எம்எம், ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் எம்எம், ஓகேங்களா. ஸோ டயக்ராம் எல்லாம் ட்ரா பண்ணி முடிஞ்சிட்டோம், ஓகேங்களா. ஸோ ஃப்ரண்ட் வியூ ஃபஸ்ட்டு வரையணும், அதுக்கப்புறம் டாப் வியூ, அதை பார்த்து டாப் வியூ வரைஞ்சிட்டோம், அப்புறம் லெஃப்ட் சைட் வியூ தான் நம்ம கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ எப்படி க்வெஸ்சன் இருக்கும், ட்ரா தி ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ அண்ட் சைட் வியூ, வெறும் சைட் வியூன்னு கேட்டாங்கன்னா ரெண்டு சைட் வியூவும் என்ன பண்ணுங்கள், ட்ரா பண்ணி வைங்க. ஸ்பெசிஃபிக்காக லெஃப்ட் சைட் வியூனா லெஃப்ட் சைட் வியூ ட்ரா பண்ணுங்கள், ஸ்பெசிஃபிக்காக ரைட் சைட் வியூனா ரைட் சைட் வியூ மட்டும் என்ன பண்ணணும், ட்ரா பண்ணால் நமக்கு போதும், ஓகேங்களா. தேங்க்யூ.